கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே விலை உயர்ந்த ரோஸ்வுட் மரங்களை கடத்தி சென்ற இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர். தேன்கனிக்கோட்டை தொட்டிக்குப்பம் சாலையில் சிலர் விலை உயர்ந்த ரோஸ்வுட் மரங்களை அனுமதி இல்லாமல் கடத்தி செல்வதாக மாவட்ட வன அதிகாரிக்கு தகவல் கிடைத்தது. அதன் பேரில் வனத்துறையினர் அப்பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அவ்வழியாக வந்த சரக்கு வாகனத்தில் விலை உயர்ந்த 31 ரோஸ்வுட் மரங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து அவற்றை பறிமுதல் செய்த வனத்துறையினர் கடத்தலில் ஈடுபட்ட முகமது ரஃபிக் மற்றும் மசூத் ஆகியோரை கைது செய்தனர். மேலும் தப்பி ஓடிய பச்சையப்பன் மற்றும் சுஹேல் ஆகியோரை தேடி வருகின்றனர். சென்னை கொளத்தூரில் விபத்தில்லா தமிழகம் உருவாக வட்டார போக்குவரத்து துறை சார்பில் விழிப்புணர்வு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பில் விபத்தில்லா தமிழகம் உருவாக்க சாலை பாதுகாப்பு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி வட்டார போக்குவரத்து அலுவலர் இளமுருகன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு மோட்டார் வாகன ஆய்வாளர் கருப்பையா மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டு கொளத்தூர் மாதவரம் அருகே பிரதான சாலையில் செல்லும் ஆட்டோக்களில் விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய ஸ்டிக்கரை ஒட்டினர். மேலும் வாகன ஓட்டிகளிடம் சாலை விதிகளையும் பாதுகாப்பு விதிமுறைகளையும் கடைபிடித்து வாகனத்தை ஓட்ட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் 4 மாத ஊதியம் வழங்க வலியுறுத்தி தற்காலிக சுகாதார பணியாளர்கள் நகராட்சியை முற்றுகையிட்டனர். குடியாத்தம் நகராட்சி சுகாதார பிரிவில் 60க்கும் மேற்பட்டோர் தற்காலிக பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் 36வது வார்டுகளில் பணி புரிபவர்களுக்கு 4 மாதங்களாக ஊதியம் வழங்கவில்லை என கூறப்படுகிறது. மேலும் இவர்களுக்கு தற்காலிகமாக பணி நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது. இதனால் ஆத்திரமடைந்த தற்காலிக சுகாதார பணியாளர்கள் குடியாத்தம் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அப்போது நகர்மன்ற தலைவர் அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதையடுத்து அனைவரும் கலைந்து சென்றனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் கோவில் கும்பாபிஷேக விழா விமரிசையாக நடைபெற்றது. கரசங்கால் கிராமத்தில் உள்ள பஜனை மட வளாகத்தில் ஸ்ரீ வெங்கடேஷ பெருமாள் கோவில் அமைக்கப்பட்டது. இக்கோவில் கும்பாபிஷேகத்தை ஒட்டி ஆச்சாரிய வரணம், வாஸ்து ஹோமம், வாஸ்து பூஜை உள்ளிட்ட யாகசாலை பூஜைகள் செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து கோவில் பூஜையுடன் கலச புறப்பாடு முடித்து கோவில் கலசத்தின் மீது புனித நீர் ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. பின்னர் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்புகள் தேங்கி இருப்பதால் விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கடந்த ஜனவரி மாதம் கரும்பு அறவை தொடங்கியது. இம்மாதம் இறுதியில் அறவை முடிய உள்ள நிலையில் ஆலையில் உள்ள மின்மாற்றி பழுது மற்றும் கரும்பு வெட்டும் இயந்திரம் பழுது ஏற்பட்டது. இதனால் சுமார் 750 டன் கரும்புகள் ஆலையில் தேங்கி நிற்கிறது. எனவே சர்க்கரை ஆலையில் ஏற்பட்ட பழுதை உடனடியாக சரி செய்து அறவை பணியை தொடங்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். சர்வாலூர் மாவட்டம் சிவகர்மிலிருந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அனந்தாங்கிலிருந்து ஏற்றிட்டு வரேன். சனிக்கிழமை வந்தோம், இன்னும் தெரியாது மில் ரிப்பேர். இன்னைக்கு தான் காலையில் 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறேன். நின்றுருக்கேன் ஒரு 300 400 வண்டிக்கு நிற்குது சார். மில்லுக்குள்ளே 200 வண்டி, இதுக்குள்ளே ஒரு 200 வண்டி நிற்குது. அதுக்கு ஒரு நாள் மட்டும் 200 ரூபா காசு கொடுத்துருவோம். மீதியெல்லாம் நாங்கள் சமைச்சு சாப்பிடணும். திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே திரிபுர சுந்தரி அம்மாள் சமேத ஸ்ரீ சிறிபுந்தராக சுவாமி கோவிலில் பிரம்மோற்சவ வீதி விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. கூவம் ஊராட்சியில் அமைந்துள்ள இக்கோவிலில் சித்திரை பிரம்மோற்சவ விழா கடந்த 4ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து தினந்தோறும் பல்வேறு வாகனங்களில் திருபுராந்தக சுவாமி அம்பாளுடன் வலம் வந்தார். இந்நிலையில் விழாவின் 10ஆம் நாளில் சித்திரை பிரம்மோற்சவ வீதி விழா நடைபெற்றது. இதில் சுற்றுப்புற கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் வெண்கல பதக்கம் வென்று மயிலாடுதுறை பல்லவராயன்பேட்டை நரிக்குறவர் மாணவிகள் சாதனை படைத்துள்ளனர். பல்லவராயன்பேட்டையில் நரிக்குறவர் மற்றும் பழங்குடியின மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த பள்ளிக் கல்வியின் மூலம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உறைவிட பள்ளி செயல்பட்டு வருகிறது. இப்பள்ளியில் பயிலும் மாணவிகள் புதுக்கோட்டையில் நடைபெற்ற மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியில் வெற்றி பெற்ற தனலட்சுமி மற்றும் வெண்ணிலா ஆகியோர் வெண்கல பதக்கம் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து மாணவிகளுக்கும் பயிற்சி அளித்த உடற்கல்வி ஆசிரியருக்கும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மெய்யநாதன் பரிசுகள் வழங்கி பாராட்டினார்.
திருச்சி மாவட்டம் முசிறியில் செல்லம்மாள் பாரதியார் சிலை ரதத்திற்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த ஏப்ரல் 17ஆம் தேதி செல்லம்மாள் பாரதியார் சிலை ரதம் சென்னை முதல் கடையும் வரையிலான பயணம் தொடங்கியது. பல்வேறு மாவட்டங்கள் வழியாக செல்லும் செல்லம்மாள் பாரதியார் ரதத்திற்கு பல்வேறு சமூக அமைப்புகளும் பொதுமக்களும் உற்சாக வரவேற்பு அளித்து வருகின்றனர். அந்த வகையில் முசிறி கைகாட்டிற்கு வந்த ரதத்திற்கு தமிழ் சங்க நிர்வாகிகள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மேலும் பாரதியார் செல்லம்மாள் உருவ சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் சிற்பக்கலை கூடத்தில் இருந்து விலை உயர்ந்த சிலைகளை கடத்த முயன்ற திருநங்கையை பொதுமக்கள் பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மாமல்லபுரம் அருகே தேவனேரி ECR சாலையில் சிற்பக்கலை கூடம் அமைந்துள்ளது. இந்நிலையில் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு பேர் கூடத்தில் இருந்த மதுரை வீரன் சிலை, ஹயக்ரீவர் சிலை மற்றும் அம்மன் சிலையை கடத்தி செல்ல முயன்றனர். இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட திருநங்கையை பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்தனர். மேலும் இச்சம்பவத்தில் ஈடுபட்ட முருகன் என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர்.